அலெக்சாண்டர் ஸ்பெசிவ். அலெக்சாண்டர் பிறக்கிறப்பவே ஒரு அண்டர் வெயிட்ல தான் பிறக்கிறாரு. அவர் வளர வளர நிறைய நோய்க்கு உள்ளாக்கப்படுறாரு, ஆனா அதுல இருந்து ரெக்கவரும் ஆகிடுறாரு. அலெக்சாண்டரோட அப்பா அம்மா பத்தி சொல்லணும்னா, அப்பா ஒரு அல்கோஹாலிக், அதாவது குடிக்க அடிமையானவர். அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அலெக்சாண்டர் சின்ன வயசுல வளரப்பவே அவங்க அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறத பார்த்து ஒரு மன உளைச்சல்லே வளர்றாரு. அலெக்சாண்டரோட ஸ்கூல் லைஃப் எடுத்து பார்த்தாக்கா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவரை சுத்தி உள்ளவங்க, அவர கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட சின்ன வயசுல எல்லாம் நம்ம அப்பா அம்மா நமக்கு காக்கா கதை நெறி கதை சொல்லுவாங்க. ஆனா அலெக்சாண்டரோட அம்மா அவரோட சின்ன வயசுல நிறைய கிரைம் கேசஸ் எல்லாம் சொல்லி வளர்க்கறாங்க. அலெக்சாண்டரும் அதை கேட்டு வளர்றாரு. அலெக்சாண்டருக்கு ஒரு 18 வயசு இருக்கிறப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறாங்க. இது வரைக்கும் தான் வாழ்க்கையில அம்மா மட்டும்தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த அலெக்சாண்டருக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது தான் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா இருக்க போகுதுன்னு ரொம்பவே நம்புறாரு. ஆனா அந்த கனவை எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் உனக்கே எனக்கு செட் ஆகாது, ரூட் பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி அவரோட பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அலெக்சாண்டரால அவர் கேர்ள் ஃபிரெண்ட் அவரை பிரேக்அப் பண்ணிட்டு போனது கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு மாசம் தொடர்ந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்றாரு. அலெக்சாண்டர் அந்த பொண்ணை கொல்லலனாலும் ஒரு மாசமா அவர் பண்ண சித்திரவதையில பிளீட் ஆகி சீல் பிடிச்சு அந்த பொண்ணு செத்து போறான். அந்த பொண்ணு இறந்து கொஞ்ச நாள்லயே அலெக்சாண்டர் தான் அந்த பொண்ணை கொன்னதுன்னு வெளியில தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் மென்டலி அன்ஸ்டேபிள்ங்கிறதால சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்க்கிறாங்க. 3 அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த டைம்ல அலெக்சாண்டர் ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர், அலெக்சாண்டர் ஒரு சாதாரண மனுஷனே இல்ல, அவன் ஒரு அதிமேதாவி, ஆனா எப்போதுமே அவனுக்குள்ள ஒரு சைக்கோ தூங்கிட்டே இருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறார். அலெக்சாண்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்த உடனே ரஷ்யாவில டிக்டேட்டர்ஷிப் போகி டெமோக்ரசி வரப்போகுதுங்கிறத கேள்விப்பட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாரு. ஏன்னா அலெக்சாண்டருக்கு டிக்டேட்டர்ஷிப், அதாவது சர்வாதிகார ஆட்சி தான் ரொம்ப பிடிக்கும். அலெக்சாண்டர் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ரோட்ல நிறைய அனாத குழந்தைங்க பிச்சை எடுக்கிறத பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த குழந்தைங்களாம் காணாம போனா யாருமே இவங்களை பெருசா தேட மாட்டாங்க. இவங்களை நம்ம கொலை பண்ணா ரஷ்யாவில டெமோக்ரசி போய் சர்வாதிகார ஆட்சி வந்துடும். இந்த குழந்தைங்க எல்லாரையுமே கொலை பண்றதுக்கு முடிவு பண்றாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த அப்பாவி குழந்தைங்களை கொலை பண்றது மூலமா எப்படி ரஷ்யாவில சர்வாதிகார ஆட்சி வரும்னு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அலெக்சாண்டர் ஒரு சைக்கோ. அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததா அலெக்சாண்டர் அவங்க அம்மாவை யூஸ் பண்ணியே ரோட்ல உள்ள அனாத குழந்தைங்களுக்கு காசு தரேன், சாப்பாடு தரேன் ஆசை காட்டி அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர வைக்கிறாரு. அந்த குழந்தைங்க அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே அவங்கள ரேப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அவங்கள கொலை பண்றாரு. அவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டி அவங்க அம்மா கிட்ட அவருக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு தர சொல்லி சாப்பிடுறாரு. அலெக்சாண்டர் சாப்பிட்ட மிச்சத்தை எல்லாத்தையுமே அவங்க அம்மா நடுராத்திரி யாருக்கும் தெரியாம ஒரு கேரி பேக்ல போட்டு அவங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருந்த ஒரு ஆறுல போட்டு மறைச்சிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஆறோரமா வாழ்ந்துட்டு இருந்த ஜனங்கள்லாம், என்னடா இது, மனுஷங்களோட உடல் உறுப்பு எல்லாம் அடிக்கடி இங்க கரோரமா ஒதுங்குதுன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ் அதை பெருசா கண்டுக்காம அவாய்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக நிறைய பேர் எங்களோட பசங்களை காணான்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒருவேளை ஒதுங்குற உறுப்பு எல்லாமே காணா போன பசங்களோட தான் இருக்குமான்னு சிட்டி ஃபுல்லா 100 போலீஸ போட்டு அந்த குற்றவாளியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அலெக்சாண்டர் இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் கீழ் வீட்டுல தண்ணி வரலன்னு பிளம்பரை வச்சு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ அலெக்சாண்டர் வீட்டுல தான் பிளாக்கேஜ் இருக்கு, அதான் உங்களுக்கு தண்ணி வரலன்னு அலெக்சாண்டர் வீட்டு கதவை அந்த பிளம்பர் தட்டுறாரு. ரொம்ப நேரமா தட்டியும் அலெக்சாண்டர் கதவு திறக்காதனால இன்னொருத்தரை கூப்பிட்டு அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அவங்க உள்ள போன அடுத்த செகண்ட் தலை தெரிச்சு வெளியே ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஏன்னா உள்ள அவங்க பார்த்த விஷயங்கள் அப்படி. போலீஸ் அலெக்சாண்டர் வீட்டுக்குள்ள போறப்போ ஒரு டாபர்மேன் நாய் கட்டிப்படப்பட்டிருக்கு, அதுக்கும் கீழே ஒரு மனுஷனோட ரிப்கேஜ், அதாவது வெலா எலும்பு துண்டு துண்டா வெட்டி அந்த நாய் சாப்பிடறதுக்காக போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு சோஃபால 15 பொண்ணு உடம்பு ஃபுல்லா காயத்தோட பேச கூட முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. போலீஸ் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள போறப்போ அந்த வீடு ஃபுல்லா மனுஷங்களோட பாடி பார்ட்ஸ் அங்கங்க செதறி இருக்கிறத பாக்குறாங்க. கடைசியா போலீஸ் அலெக்சாண்டரோட பாத்ரூம் திறந்து பாக்குறப்போ பாத்டப்ல கை கால் தலை எதுவுமே இல்லாத ஒரு பாடியை பார்த்து போலீஸே ஒரு நிமிஷம் பயந்து போறாங்க. அடுத்ததா போலீஸ் அந்த 15 பொண்ண ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி விசாரிக்கிறப்போ அலெக்சாண்டரோட அம்மா தான் சாப்பாடு தரேன் காசு தரேன்னு சொல்லி அந்த பொண்ணோட சேர்த்து 3 அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாகவும், வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அலெக்சாண்டர் முதல்ல 2 பொண்ணை சித்திரவதை பண்ணி கொன்னு சாப்பிட்டுட்டாரு, அடுத்ததா என்ன சாப்பிட போறப்பதான் ஒரு பிளம்பர் கதவை தட்டுனதுனால வீட்டுல இருந்த பால்கனி வழியை தப்பிச்சு போயிட்டாருன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த 15 பொண்ணும் வாக்குமூலம் கொடுத்த அன்னைக்கே இறந்து போயிடுறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போலீஸ் அலெக்சாண்டரையும் அவரோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அலெக்சாண்டர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்போ 19 பேரை கொன்னது அவர் தான் ஒத்துக்கிறாரு. ஆனா போலீஸ் இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அலெக்சாண்டரோட வீட்டுல 80 மேல வேற வேற குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸையும் 40 ஜுவல்லரியும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு அலெக்சாண்டர் 80 பேருக்கு மேல கொலை பண்ணி சாப்பிட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா அலெக்சாண்டரோட அம்மாவுக்கு 16 ஜெயில் தண்டனையும், அலெக்சாண்டர் ஏற்கனவே அவருக்கு 18 இருக்கிறப்போ ஒரு
வாட்டி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால அவரை லைஃப் லாங் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. இப்போ கூட நீங்க ரஷ்யால உள்ள கமிஷன் ரீஜனல்ங்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அலெக்சாண்டரை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டிங் பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் மெயினா மேக் பண்ண ரீசனே, இந்த சமுதாயத்துல மனுஷங்க மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாமலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மனுஷங்க மாதிரி மனுஷங்களோட இன்டெலிஜென்ட்டா இந்த மாதிரி மிருகங்களும் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அப்புறம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனா எதை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனான இட போடுவானா, அவன் பார்த்துட்டு இருக்க வேலையையும் அவனோட அறிவை வச்சுதான் இட போடுவான். ஆனா இந்த வீடியோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இசை சகவா பிரான்ஸ்ல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தவரு, மட்டே குருக்கோ ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், அலெக்சாண்டர் ஒரு அதிமேதாவி, இந்த சமுதாயம் எதை வச்சு ஒருத்தவன் நல்லவன் நம்ப கூடியவன் சொல்லுதோ அதெல்லாம் உள்ளவங்க தான் இத்தனை பேரை ஈவ இறக்கமே இல்லாம கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்க ஒருத்தவங்களை இட போடுறப்போ முதல்ல அவங்க மனசை பாருங்க. மனசுக்கு அப்புறமா தான் இந்த அறிவு திறமை வேலை எல்லாமே. இன்னொன்னு என்னன்னா, நம்மளாம் காலங்காலமா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருப்போம். அப்படி வாழ்றப்போ உங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யார் யார் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யார் யாரு எப்படின்னு தெரிஞ்சு வாழ்றப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், பயமே இல்லாம சேஃபா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா உங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யார் யார் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. செக்யூரிட்டிங்கிறது ஒன்னும் பெருசா இருக்காது, அதுக்குன்னு நீங்க பயப்பட தேவையில்ல. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. ஒருத்தவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் பழகினாலும் அவங்க ஸ்ட்ரேஞ்சருங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன்.